Hi friends, this is Hema. Welcome back to our channel YouTube. My dear students, நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு குட் ஆன ஒரு நியூஸ் வந்திருக்குது. அமைச்சர் பொன்முடி அவர்கள் வந்து ஒரு 30 நிமிஷத்துக்கு முன்னாடி நம்மளுக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து தெரியப்படுத்தியிருக்காரு. இன்ஜினியரிங் காலேஜோடைய ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து June 20 தொடங்கி July 19 முடிவாகுது அப்படிங்கிற டேட்டையுமே நம்மளுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இன்ஜினியரிங் கவுன்சிலிங் வந்து நீட் தேர்வு வந்து நடந்ததுக்கு அப்புறம் தான், நீட் தேர்வு தொடங்கினதுக்கு அப்புறம் தான் இன்ஜினியரிங் கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறதையுமே தெரியப்படுத்தியிருக்காங்க. இன்ஜினியரிங் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்க செல்ஃபாகவும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். வெப்சைட் மூலமா நீங்க வந்து இன்டர்நெட்டுக்கு போயோ அல்லது உங்க வீட்டில் ஒய்ஃபை இருந்தோ அது மூலமாகவும் நீங்க அப்ளை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய தமிழ்நாட்டில் 110 இடங்கள்ல டிஸ்ட்ரிக்டுக்கு 2 பாலிடெக்னிக் காலேஜில் வந்து நம்மளுக்கு இந்த அப்ளிகேஷன் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணக்கூடிய வசதியுமே செய்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நம்மளுக்கு கிடைச்ச ஒரு நல்ல குட் நியூஸ். மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அதுக்கடுத்து நம்மளுக்கு கிடைச்ச இன்னொரு குட் நியூஸ் வந்து 10th and 12th உடைய ரிசல்ட் டேட்டுமே நம்மளுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பேப்பர் கரெக்ஷன்ஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. உங்களுடைய டேட்டா பேஸ் நேம் எல்லாமே எடுத்து உங்களுடைய மார்க் எல்லாமே கிராஸ் செக் பண்ணிட்டு உங்களுடைய டேட்டா பேஸ் மார்க் எல்லாத்தையுமே சிஸ்டத்தில் அப்லோட் பண்ணி ரிலீஸ் பண்ணக்கூடிய டேட் 10th பார்த்தீங்கன்னா 17 June அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. 12th வந்து 23 அப்படிங்கிறத நம்மளுக்கு தெரியப்படுத்தியிருக்காங்க. ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நம்மளுக்கு கிடைச்ச ஒரு நல்ல குட் நியூஸ். ஸோ இப்போ இருந்து நீங்க இன்னமும் உங்களுடைய கரியரை என்ன அப்படிங்கிறத டிசைட் பண்ணாம இருந்தீங்கன்னா ப்ளீஸ் தயவு செய்து கொஞ்சம் உட்காந்து நிறைய சேனல்ஸில் வந்து நம்மளுக்கு வந்து இதோடைய அப்டேட் இருக்குது. நம்மளுடைய சேனல்லையுமே நிறைய அப்டேட் இருக்கு. நீங்க என்ன படிக்கலாம் அப்படிங்கிறத தேர்ந்தெடுங்க. தேங்க்ஸ் ஃபார்